ஹலோ கைஸ் வெல்கம் டு நாலேஜ் ஹார்வெஸ்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, இன்றைக்கி என்னென்ன டெக்னிக்ஸ் புதுசாக வந்திருக்கு, அதோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்விட்டர் இஸ் பிகமிங் ஏ பாட்காஸ்ட் ஆப். அதாவது ட்விட்டர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பாட்காஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்களா, அதாவது பாட்காஸ்ட்னா ஆடியோ ஃபைல் மாதிரி லிசன் பண்ணுறது. ஸ்பாட்டிஃபை அந்த போகிற யூடியூப் அதிலெல்லாம் நிறைய பாட்காஸ்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. எப்படின்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வந்து அவங்க அது ரிலேட்டடாக பேசுவாங்க, அதை வந்து ஆடியோ ஃபைல் மாதிரி நம்ம வந்து லிசன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா டெக் நியூஸ் அல்லது ஏதாவது ரீசெண்ட் இன்சிடென்ட்ஸ் பற்றி பேசுவாங்க. அதுபோல் நிறைய பாட்காஸ்ட் இருக்குது, ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, அதேபோல் யூடியூப்லேயும் ஒரு சில இருக்குது. அதே ஒரு ஃபியூச்சரை வந்து இப்போ வந்து ட்விட்டரும் டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடய ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. டெஸ்டிங் ஸ்க்ரீன்ஷாட் இந்த பார்த்திங்களா, டுடேஸ் நியூஸ் அப்படின்னு போட்டு டுடேஸ் நியூஸுக்கு ரிலேட்டடாக உள்ள பாட்காஸ்ட் என்னென்னலாம் இருக்குது, அதே போல் ஆஸ்க் நாசா, நாசாவோட அந்த போல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. அதே போல் ட்விட்டர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையோட சேர்த்து இது வந்து கொடுக்குறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்விட்டர் பாட்காஸ்ட் குட் பி ஏ ஃப்ரூட்ஃபுல் ஃபிட், அதாவது ரெண்டுமே சேர்த்து ஒரு இதில் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மேபி இது வந்து தனியாக கூட வரலாம் பாட்காஸ்ட். இப்போதைக்கு ரீசெண்டாக டெஸ்டிங்கில் தான் இருக்குது, மேபி இன்னொரு 1-2 weeks அல்லது மேபி 1 month இருக்கும், அது எல்லா டெஸ்டிங்கும் முடிஞ்ச பிறகு ரோல் அவுட் பண்ணுவாங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பெர்சிஸ்டன்ட் சர்ச் தி ஸ்க்ரீன் லென்ஸ் பட்டன் அண்ட் ஆண்ட்ராய்டு. அதாவது கூகுள் லென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு இமேஜில் உள்ள டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஆகட்டும், அல்லது ஒரு இமேஜ்னா அதில் உள்ள டேட்டாஸ் என்ன அந்த இமேஜ் அப்படின்னு சிமிலரான இமேஜாக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கூகுள் லென்ஸ் யூஸ் ஆகும். அது கூகுள் லென்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், அதை கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட கூகுள் லென்ஸோட யூசஸ் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து இப்போ ஒரு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளோட மொபைலில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து உள்ள டேட்டாஸை பிக் பண்ணுறது போல் சர்ச் தி ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக நம்ம மொபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அதில் உள்ள டேட்டாஸ் எடுத்துக்கலாம். அது ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாம் இதை எடுத்துக்கலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனி ஒன் கேன் சைன் அப் ஃபார் டக் டக் கோ ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் அட் டக் டாட் காம் இமெயில் அட்ரஸ். அதாவது டக் டக் கோ ப்ரௌசர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு ப்ரைவேட் ப்ரௌசர், அதில் ஆட்ஸ் எதுவுமே வராது, ட்ராக்கர்ஸ் எதுவுமே உங்களை ட்ராக் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அனானிமஸாக வந்து ப்ரௌஸ் பண்ணலாம். அதில் இப்போ ஒரு என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இமெயில் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இமெயில் ப்ரொடெக்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாம் ஏதாவது ஒரு சைட்டில் போய்ட்டு நம்மளோட இமெயில் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெரியர் வெப்சைட்டாக இருக்கலாம், அல்லது நியூஸ் லெட்டர், இல்லாத ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ்க்காக நம்மளோட இமெயில் வந்து கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரைட் சைட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட நம்ம என்னோடய இமெயிலில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சைன்இன் பண்ணாத உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய வரும் பார்த்தீங்களா, ஸ்பேம் வரும், அல்லது வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது எல்லாமே ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த டக் டக்கோட இமெயில் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எப்படின்னு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸோடு கொடுத்துருவாங்க, ஃபோட்டோஸ் இல்லை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, டக் டக் கோ அட்ரஸில் வந்து உங்களோட நேமை மட்டும் கொடுத்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நேம் முகமது அட் டக் டாட் காம் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா, முகமது அட் டக் டாட் காம் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து பேக்ஹெண்டில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முகமது 97@gmail.com என்னது இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நாம் இந்த நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து முகமது அட் டக் டாட் காம்னு கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து இதுலேருந்து வர மெயில்ஸ் எல்லாமே முகமது டாட் காம் டாமில் போயிட்டு அதில் வந்து இமெயில் ட்ராக்கர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன மெசேஜோ அது மட்டுமே வரும். அதனால் ஆட்ஸ்லேருந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக தனி வீடியோ நம்ம போடுவோம், இன்னும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த நேம் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு பார்த்தீங்களா mr.duck.com. மீன்வைல் ப்ரைவேட் மெட்ரஸஸ் டேக் தீஸ் பிட் ஃபர்தர் ஈச் டைம் யூ ஸ்டார்ட் அ ஃபில்லிங் அவுட் அன் இமெயில் ஐடி. அது மாதிரி ரேண்டமாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து டீட்டெயிலாக பற்றி பார்ப்போம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சர்வீஸாக இருக்கும் நம்மளோட ஆட்ஸ் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு. அடுத்ததான் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ரயில்வே ஃபீம் ஸ்கிராப்ஸ் பிளான் டு மானிட்டைஸ் கஸ்டமர் டேட்டா ஃபாலோவிங் அப்ரோர். இந்த நியூஸ் வந்து எந்த சேனல்ஸ்லையுமே பெருசாக வரவே இல்லை, ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் தான் போட்டாங்க, நம்மளும் இப்போ தான் நம்ம பேசுகிறோம் இது. அதாவது IRCTC இருக்கும் பார்த்தீங்களா, இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் வந்து ஒரு டெண்டர் வந்து இ-டெண்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டெண்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் வந்து டிக்கெட் புக் பண்ணோம் ஆன்லைனில் அப்படின்னா ஒன்லி வே வந்து IRCTC மூலமாக அதை மட்டும்தான் புக் பண்ண முடியும். அதில் வந்து நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, நம்ம என்ன ஜெண்டர், நம்மளோட ஏஜ், நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் கூட நம்மளோட ஆதார் டேட்டாஸ் எல்லாமே கொடுத்தா தான் அதில் வந்து டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண முடியும். இப்போ நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா,
அதை வந்து ஒரு ப்ரைவே ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு கன்சல்டேஷன் கொடுத்து அந்த டேட்டாவை வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்காக IRCTC ஒரு இ டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இ டெண்டர் வந்து நம்மளோட ப்ரைவசிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது வந்து சோசியல் மீடியாஸில் பெரிய ஒரு பேசுபொருள் ஆகிச்சு. அதுக்கப்புறமா இந்த டெண்டரை வந்து இப்போ வந்து IRCTC வந்து கேன்சல் பண்ணியிருக்காதான் ரீசன்ட் நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கையில் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து இந்த டெண்டர் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு IRCTC சொன்ன காரணம் வந்து நம்மளோட டேட்டாஸை வந்துச்சு, அதாவது பிஹேவியரல் டேட்டா க்ரியேட் பண்ணி IRCTC வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வந்து 1000 crore வரையும் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாஸ் வந்து கன்சல்டன்ட்டுக்கு போகிறனால மிகப்பெரிய ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா நியூஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது நார்த் சைட் மீடியாஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து NDTV அதுபோல் சேனல்ஸில் எல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம சைடு வந்து எதுவும் பெருசாக எதுவுமே போடல. ஆனால் டெண்டர் வந்து இப்போ வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் மேப்ஸ் அண்ட் சர்ச் வில் லேபிள் ஹெல்த் கிளினிக்ஸ் தட் ப்ரொவைட் அபார்ஷன்ஸ். அதாவது ரீசெண்டாக யூஎஸ்ஏயில் ஒரு வந்து ரிப்போர்ட் ஒன்று ஆகுச்சு. அதாவது கூகுள் மேப்ஸில் வந்து ப்ரெக்னன்சி அபார்ஷன் சென்டர்னு சர்ச் பண்ணால், அதாவது என்ன சொல்கிறது, சேஃப் இல்லாத அதாவது அங்கீகரிக்கப்படாத ப்ரெக்னன்சி சென்டர்ஸ் எல்லாமே லேபிள் ஆகுது அப்படின்னு ஏதோ ஒரு ரீசெண்டாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து கூகுள் வந்து அது வரையும் கோர்ட் வரையும் போயிட்டு அது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அது பிறகு இப்போ வந்து கூகுள் வந்து ஒரு வெரிஃபைடு ப்ரெக்னன்சி சென்டர்ஸ், இப்போ நாம் வந்து போயிட்டு ப்ரெக்னன்சி சென்டர்ஸ் அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா, சர்ச் பண்ணோம் கூகுள் மேப்ஸில் அப்படின்னா வெரிஃபைடு, அது ஒரு சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்க இந்த கிளினிக்லாம் வெரிஃபைடு அப்படின்னு. இப்போ வந்து அதுபோல் வெரிஃபைடு ப்ரெக்னன்சி சென்டர் மட்டும் நமக்கு வந்து லேபிள் ஆகும் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கூகுள் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ வந்து இந்தியா சைட்லாம் இல்லை, ஒன்லி யூஎஸில் மட்டும்தான் இந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இந்தியாவில் செக் பண்ணி பார்த்தா தெரியும். நாம் இன்றைக்கி பார்த்த டெக் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் டிப்ஸ் அல்லது டெக் நியூஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் டு சப்ஸ்கிரைப் அ சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.